ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் காமெடி டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அப்போதான் யூடியூப் தரப்புலேருந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம சேனலுக்குமே ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். ஹீரோவை மீட் பண்ணி இன்னைக்கு தான் நான் மொதல் நாள் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், ஸோ ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி கேக் கொடுக்கவும் நம்ம ஹீரோக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஹீரோவுமே அந்த பெரிய பில்டிங் ஃபயர் ஆக்சிடெண்ட்ல பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ யாருமே இல்லாமல் தனியாக சோகமாக உட்கார்ந்துருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு இதே கேக்கு கொடுத்து, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, உன்ன மாதிரி தான் எனக்குமே யாரும் இல்லை, ஸோ நீயும் நானும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆறுதலாக இருப்போம், கடைசி வர ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு ஹீரோக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன வயசில் தனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு நம்ம ஹீரோயினுங்கிற விஷயமே ஹீரோக்கு புரிய வருது. பட் இன்னும் தெளிவாக கிளாரிஃபை ஆகாததுனால, ஆமாம் நான் எப்போ உனக்கு வேலை தரதா சொன்னேன்னு ஹீரோ கேட்க, இதோ இப்போதான் ஜஸ்ட் நவ் என்கிட்டேருந்து கேக்கு வாங்கிட்டீங்களே, இங்கே பாருங்க உங்களுக்கு நான் $2 million கடன் பட்டிருக்கேன், ஸோ இப்படி உங்ககிட்ட வேலை பார்த்து நான் அந்த கடன் அடைச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்னிலேருந்து நான் தான் உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட்னு ஹீரோயின் சொல்ல, பர்சனல் அசிஸ்டன்ட்லாம் ஏற்கனவே எனக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு டிரைவர் தான் இல்லை, உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சூப்பராக கார் ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோவுக்கு வேலை பார்க்குறாங்க. நாட் பேட், பரவாயில்ல நல்லா தான் ஓட்டுற, பட் நீ கார் ஓட்டுற ஸ்டைல் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, ஸோ அடுத்த தடவையிலேருந்து நானே கார் ஓட்டிக்கிறேன்னு ஹீரோ பல்பு கொடுத்துருவோம். பாவம் நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. கட் பண்ணா மிஸ் இன்னோட அப்பாவான நம்ம ஹீரோவோட பிஸ்னஸ் பார்ட்னர், நீ புதுசாக வாங்கியிருக்க அந்த எரிஞ்சு போன பில்டிங்கோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் நானுமே உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் வேண்டாம் நானே இது தனியாக பார்த்துக்கிறேன், பிகாஸ் இது என் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம்னு ஹீரோ சொல்லவும், நீயே இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகியிருக்க, ஸோ உன்னால் தனியாக நின்று இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது, ஸோ நீ என் பொண்ணு மிஸ் இன்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் உனக்கு மாமனாராக இருந்து இந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லவும், யா ஆஃப்கோர்ஸ் தாராளமாக நான் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் கண்டிப்பாக என்னால் அவளை உண்மையாக நேசிக்க முடியாது காதலிக்க முடியாது, அவள் வேணும்னா என் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி ஒரு ஓரமாக இருந்துட்டு போகலாம், மற்றபடி அவளால் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஆகிட முடியாதுன்னு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கவும் சமகடுப்பாகிற மிஸ் இன்னோட அப்பா ஹீரோவை அடிக்கிறதுக்காக டீம் அங்கர் ரொம்ப ஃபோர்ஸாக தூக்கி எறிகிறாரு. பட் நல்ல வேலை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம ஹீரோயின் அதை கேட்ச் பண்ணி தடுத்துடுறாங்க. ஹீரோக்கா செம ஷாக்கு, அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு நாம தான் இதை பிடிச்சோமான்னு சொல்லி உறைஞ்சி போயிடுறாங்க. பட் அதுக்கு அந்த டீம் அங்கு வேற செமையாக சுட்டு விட்டுறது, ஐயோ என் கை வெந்து போச்சே வெந்து போச்சேன்னு புலம்பவும், ஏ பொண்ணு யார் நீன்னு மிஸ் இன்னோட அப்பா கேட்க, தன்னை பற்றி சொல்லலான்னு ஆரம்பிக்கும் போது மற்றவங்களால ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, ஏ இங்கே என்ன வெட்டியாக பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போ போய் வேலையை பாருன்னு சொல்லி ஹீரோ திட்டி அனுப்பிடுறாரு. கையில் செமையாக காயம்பட்ட நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப கேரிங்காக பார்த்து பார்த்து மருந்து போட்டு விட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஹீரோக்கா செமையாக வயிறுறியுது, ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஒன் சைடாக ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டு இருக்காருல்ல, ஸோ இப்படி அவங்க வேற ஒரு பையன் கூட சிரித்து சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஸோ இதே டென்ஷனில் போய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் கண் விழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப க்யூட்டாக இந்த மெய்ட் ட்ரெஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்றை போட்டுட்டு நிற்கவும் ஹீரோக்கா பக்குன்னு ஆகிடுது. ஏ ஏ என்னடி இதெல்லாம்னு கேட்க, சர்ப்ரைஸ், சும்மா தான் நீங்கள் இப்போ வரை எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்கிறதே எனக்கு தெரியல, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்காக பாத்ரூமில் பேஸ்ட்டு ப்ரஷ் எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்காக சுடுதண்ணியும் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் துடைக்கிறதுக்காக டவலுமே எடுத்து வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரேன்னு ஹீரோயின் சொல்ல, என்னடா இது ஒரே அதிசயமாக இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்தா விதவிதமாக ரகரகமாக கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு, இதை நீ டீப் ஃப்ரை பண்ணியிருக்க, ஆயில் நிறையா இருக்குது, எனக்கு ஆயில் பிடிக்காது, இதில் சக்கரை நிறையா இருக்குது, நான் எப்போதுமே ஹாஃப் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன், இதில் உப்பு அதிகம் மிளகா அதிகம் புளி அதிகம்னு வாய்க்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அடித்து தாக்குறாரு. என்னதான் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பானாலும் ஓனர் ஆச்சே பாஸ் ஆச்சே பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு, சரிங்க சார் நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுறேன்னு ஹீரோக்காக ரொம்ப ஸ்பெஷலான நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சூப் செஞ்சு கொடுக்கவும், இது ரொம்ப சூடாக இருக்குன்னு ஹீரோ சொல்ல, இங்கே கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த சூப்பை ஆற வச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக போய் ஹீரோக்கு ஊட்டி விடவும்,
நம்மளுக்கா இப்ப நம்ம சாப்பிடுறோங்கிற ஃபீல் துளி கூட இல்ல. ஃபுல் ஃபோக்கஸுமே ஹீரோயின் மேலதான். வச்சக்கண்ணு வாங்காம அப்படி பாக்குறான். ஹீரோயினாலையுமே இதை ஃபீல் பண்ண முடியுது. பட் பேச்சை மாத்துறதுக்காக எப்படி இருக்கு சார்னு கேட்கவும், ஆ ஃபைன் நல்லா இருக்கு. இப்ப நம்ம பார்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, சோ நீ உடனே கிளம்பி போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத பாருன்னு சொல்லவும் ஹீரோயினுமே சமமாசா கிளம்பி வராங்க. பட் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க வெயிட்டர்ஸ் எல்லாம், நீ புதுசா இங்க வேலைக்கு சேர்ந்திருக்க ஹோஸ்ட் போனா, சரி இந்த சரக்கு பாட்டில புடி, ரூம் நம்பர் 808 ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போ போய் அவர் கூட பேசி பழகுன்னு அனுப்பி வச்சிடறானுங்க. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோவோட மேனேஜர் ரூம் நம்பர் 808 ஒரு கஸ்டமர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காராம். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க, அதுக்காக தான் நான் ஹீரோயின் அனுப்பி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவ பாத்துப்பான்னு சொல்ல. ஹீரோயின் போய் பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணான மிஸ்டர் வாங்னு சொல்லி, அவன் இப்ப வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சரக்கடிக்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை வீடியோ எடுத்துடுறாங்க. ஏ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் என் ஆட்டத்தை கலக்க வந்துட்டியான்னு மிஸ்டர் வாங் கேட்க, இது என் பார்ட் டைம் ஜாப் சார், இப்ப அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால நான் அவளுக்கு பதிலா உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, ரொம்ப நல்லது, நான் கூட ஆர்டர் பண்ண இந்த காஸ்ட்லியான சரக்கெல்லாம் வீணாகிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன், பட் இப்பதான் நீ வந்துட்டீல, வா வந்து என் பக்கத்துல உட்காந்து சரக்கடின்னு மிஸ்டர் வாங் கூப்பிடுறாரு. அச்சச்சோ, எனக்கு இந்த மொக்கையான லோ பட்ஜெட் சரக்கெல்லாம் பிடிக்காதே, எனக்கெல்லாம் வேற மாதிரியான லிக்கர்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லி அந்த பார்ல இருக்கிறதுலயே ரொம்ப 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 காஸ்ட்லியா ஹை பட்ஜெட்ல இருக்கிற எல்லா சரக்கையுமே ஆர்டர் பண்ற நம்ம ஹீரோயின் சும்மா பேருக்கு எல்லாத்துல இருந்தும் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால முடியாது, ஒழுங்கா ஆர்டர் பண்ண எல்லா சரக்குக்கும் காசை பே பண்ணியான்னு சொல்லி அவன் கையில கிட்டத்தட்ட 10-15 lakhs பில்ல கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ண லிக்கர்ஸ் எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியா இருந்திருக்கு. சோ ஷாக் ஆகிடுற மிஸ்டர் வாங் இதுக்கப்புறம் இந்த பார் சைடே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோயினோட இப்படிப்பட்ட மாசான ஆக்ஷனை பார்த்து அங்க இருக்கிற வெயிட்டருங்கெல்லாம் பூரிச்சு போய் சில்லறைய சதற விடுற மாதிரி கை தட்டுறானுங்க. அப்புறம் என்ன, அடுத்த தடவை ஹீரோயின் அந்த பார்க்கு போகும்போது ராஜ மரியாதை கிடைக்குது. ஹீரோயினா செம்மையா என்ஜாய் பண்றாங்க. பட் அங்க அடிக்கடி போயிட்டு இருக்க விஐபிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்து அவளை தான் கூட சேர்ந்து சரக்கடிக்க வைக்கணும், அவளை ஒரு ஹோஸ்ட் ஆக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் தாங்கிக்க முடியாது நம்ம ஆளு டைரக்டா பாருக்கே போய், இதுக்கப்புறம் நீ இந்த சைடே வரக்கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, நான் இப்ப ஹாஃப் டியூட்டில இருக்கேன், சோ என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகி அப்படியே அவங்கள அல்லேக்கா தூக்கி, இதுக்கப்புறம் எங்க போறதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு ரொம்ப ஃபோர்ஸா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப பயங்கரமான போதையில இருக்கிற நம்ம ஹீரோயின் தன்னையே தான் மறந்து கான்சியஸை இழந்து ஹீரோவை பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லி நம்மளுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில கொஞ்சம் அரைகுறையா கண் விழிக்கிற நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வெளியில மூணு பேர் நிக்கிறாங்க. யாருப்பா நீங்களான்னு கேட்க, நான் உங்களுக்கான பட்லர், அப்புறம் இவர் உங்களோட டிரைவர், தென் இவங்க உங்க செக்ரட்டரி, இதுக்கப்புறம் நீங்க எங்க வெளியில போறதா இருந்தாலும் உங்க பாதுகாப்புக்காக நாங்க மூணு பேருமே கூட வருவோம், இது எங்க ஹீரோ சிஇஓட ஆர்டர்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு முன்ன உங்க சிஇஓ நைட் டைம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த எல்லா பொண்ணுக்குமே இப்படிதான் நீங்க மரியாதை கொடுப்பீங்களான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல மேடம், ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா கூட்டிட்டு வந்த ஒரே ஒரு பொண்ணு நீங்க மட்டும்தான்னு பட்லர் சொல்ல, ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ கரெக்டா ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுச்சு, பிரச்சனை கைமீறி போயிட்டு இருக்கு, சீக்கிரமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்னு சொன்னதும் ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு போறாங்க. என்ன மேட்டர்னா, நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பெரிய டிடெக்டிவ் ஆச்சே, ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நிறைய பேருக்கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டா நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களால தன்னோட வேலையை பார்த்துருக்க முடியாது, அதனால நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ காசு கொடுத்தவங்களாம் ஹீரோயின் தங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க, ஹீரோயினை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்லி ஆபீஸ்க்கு முன்னால பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே இங்க மிஸ் யூன் ஹீரோயினை பத்தின எல்லா உண்மைகளையும் ஹீரோ கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஆளு நம்பல, ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தன்னோட பட்லருக்கு கால் பண்ணி விசாரிச்சா, திடீர்னு ஒரு முக்கியமான போன் கால் வந்ததும் சொல்லாம கொள்ளாம பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் ஏற்படுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த கஸ்டமர்ஸ் கையிலலாம் மாட்டினா கண்டிப்பா கைமாகிருவோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சில முக்கியமான விஐபி கஸ்டமர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, நான் இந்த ஃபீல்டுல இல்லைனாலும் நீ இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு புதுசா ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கையில உருப்பட பாரு, மேபி நான் ஃபியூச்சர்ல கம்பேக் கொடுத்தா நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்க, அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸை வாங்கிட்டு ஓடிடுறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கதை பாத்துற கஸ்டமர்ஸ் எல்லாம், எலைய எவ்வளவு புடிகையை வெட்டி கொள்ளுகைன்னு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோயின் ஓடுறா, பட் நோ யூஸ், அதுக்குள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க.
இதில் ஹைலைட் என்னன்னா, மிஸ்டர் வாங் தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இல்லாமல் ஹீரோயின் கிட்ட காசை கொடுத்து டிடெக்டிவ் வேலை பார்க்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களை ஜோடியாக பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு சரி காண்டாகுது. அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ, இங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, இவ யாரு உன் கேர்ள் ஃப்ரெண்டா? உன் ஆள் எங்க எல்லாரையுமே ஏமாத்தி நிறைய காசு வாங்கியிருக்கா, மொத்தமா அந்த காசை கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் நைஸா நம்ம ஹீரோவோட கைய நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டு 1, 2, 3 பிச்சுக்கிட்டு ஓடுன்னு கத்தவும் ரெண்டு பேரும் அங்கிருந்து சம ஸ்பீடா ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இதே மாதிரி ஹீரோயின் தன்னோட கையை பிடிச்சிட்டு ஓடுனதெல்லாம் ஞாபகம் வரவும் அப்படியே மெய் மறந்து அவளையே பாக்குறாரு. டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி, உனக்கு இப்போ வர நான் யாருங்கிறது ஞாபகம் வரலையா? இத்தனை நாளாக நீ எங்கே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, ஹீரோயினுமே ஹீரோ யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஏய் அந்த குட்டி தம்பி நீ தானா? பாரு ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துட்ட. நான் அந்த கேம்ப்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் என்னை தத்தெடுத்து வளர்த்தாரு. ஆனால் அவர் நல்லவர் இல்லை, என்னை ஒரு அடிமை மாதிரி பயங்கரமாக துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி வளர்த்தாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால் அவர் கூட இருக்க முடியல, ஸோ நான் தனியாக வந்துட்டேன். இப்போ நீ பார்த்துட்ருக்கீல, இதுதான் உண்மையான நானு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோவளை ஹக் பண்ணி, ஒரு தடவை நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறான். இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ ஹீரோயினை தன்னோட கேலரிக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத எல்லா பொருட்களையுமே காட்டுறான். அங்க நம்ம ஹீரோயின் ஆக்ஷன் காமன் மாதிரி ஒரு பொம்மையை பாக்குறாங்க. ஆக்சுவலாக இறந்து போகிறதுக்கு முன்னே ஹீரோயினோட அப்பா வீடியோ கால் பேசியிருப்பார்ல, அப்போ ஒரு பையன் இந்த பொம்மை கூட விளையாண்டதை ஹீரோயின் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே தன்னோட அப்பா மரணத்துக்கும் ஹீரோக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின் இந்த மேட்டரை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொன்னதும் அவன் பயங்கரமா எமோஷனல் ஆகிடுறான். 10 வருஷத்துக்கு முன்னே, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்த இவன் தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஆக்ஷன் காமன் பொம்மையால் அடிச்சிருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சம்மந்தமே இல்லாமல் ஹீரோ மேலே சந்தேகப்படுறதுனால ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா குற்ற உணர்ச்சி ஆகிடுது. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேண்டசி.